ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்களோட கேருவேப்பிலாம் மிளகும் இந்த மாதிரி செழிப்பாக வளரத்துக்குரிய டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், இந்த கேருவேப்பிலத்தை நான் சட்டியில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு நான் வந்து நெத்தலி கழுவுன தண்ணி தான் ஊற்றுவேன். அது ஊற்றுனா நல்லா வாசமாகவும் நல்லா செழிப்பாகவும் வளரும் என்று சொல்லுவாங்க. அதனால் பாருங்கள், இந்த நெத்தலி தண்ணி, நெத்தலி இருக்க தண்ணி, அதை கழுவின தண்ணியை நான் கருவேப்பிலை மரத்துக்கு விடுவேன். இந்த நெத்தலி கழுவின தண்ணி விடுறதால கருவேப்பிலை மரம் நல்ல வாசமாகவும் செழிப்பாக வளருமென்னு சொல்லுவாங்க. அதனால நான் அப்படி தான் ஊற்றுவேன். நீங்களும் இதே மாதிரி நெத்தலி கழுவின தண்ணியை ஊற்றுங்க. உங்களோட மரம் நல்ல செழிப்பாக வளரும். அடுத்தது வந்து என்னென்னா, நெத்தலி கழுவுன தண்ணி மட்டும் இல்லாமல் சிக்கன் கழுவுன தண்ணி, மீன் கழுவுன தண்ணி, இதையெல்லாம் நீங்கள் ஊற்றலாம். ஊற்றினாலும் கருவேப்பிலை மரம் நல்ல வாசமாகவும் செழிப்பாக வளரும் என்று சொல்லுவாங்க. இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இந்த டிப்ஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.